வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் டி முருகன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுடைய நோட்டிஃபிகேஷன் நேற்று 17ஆம் தேதி அவுட் ஆகிடுச்சு. இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் கொஞ்சம் பார்த்துருந்தோம். அதில் வந்துட்டு இப்போ மாடிஃபிகேஷன் ஆகி டேட் சேஞ்ச் ஆகிருக்கு. இதை கொஞ்சம் விவரமாக இதில் இந்த பகுதியில் பார்ப்போம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டேட் பாருங்கள், சப் இன்ஸ்பெக்டர் இன் தில்லி போலீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் போஸ்ட் எக்ஸாமினேஷன் 2020னுடைய ஃபுல் டீட்டெயில் இங்கே இருக்குது. சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துட்டு எப்போ இருந்ததுன்னா நேற்று இருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 17/6/2020 16/7/2020 வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் நண்பர்களே. இதனுடைய லாஸ்ட் டேட் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் 16/7/2020 நைட்டு 11 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்கப்புறம் மேக்கிங் ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் வந்துட்டு 18ஆம் தேதி ஜூலை நைட்டு 11 வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃப்லைனில் சலான் யாருனா பண்ணிங்களா அவங்களுக்கு 20ஆம் தேதி நைட்டு 11 வரைக்கும் டைம் இருக்குது, ஜூலை நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் அவர்ஸ் பேங்க் அந்த மாதிரி அதெல்லாம் ரிலேட்டடாக நீங்கள் டைப்பில் நீங்கள் இதை சப்மிஷன் பண்ணியிருக்க, இன்கேஸ் நீங்கள் வரணும் இதில் எலிஜிபிள் ஆகணும் இல்லை நம்ம அப்ளை பண்ணலாம் எழுதுவோம்னு நினச்சிங்களா. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் நேற்று இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பார்த்தோம். சிபிடி எக்ஸாமினேஷன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 29/9/2020 இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ண பிறகு இதனுடைய எக்ஸாம் எப்போ நடக்கணும்னா 29/9/2020 5/10/2020 இந்த எக்ஸாம் எல்லாம் அந்தந்த கன்சர்ன் சென்டரில் நடக்கும். டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பேப்பர் 2 வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா 2021. நேற்று இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம், பேப்பர் 1 குவாலிஃபை பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் பிஎஸ்டி பிஇடி இருக்கும், அதுக்கப்புறம் டிட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷனு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை பார்த்தோம். பேப்பர் 2 வந்து அதுக்கப்புறம் நீங்கள் இதை குவாலிஃபை பண்ணிங்களா பேப்பர் 2 பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். இது நோட்டிஃபிகேஷன் நம்பர் நண்பர்களே. எந்தெந்த இதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வில் ஹோல்ட் அண்ட் ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் இன் தில்லி போலீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் அமாங்ஸ்ட் அதற்குள்ள யார் இருக்காங்கன்னா கான்ஸ்டபிள்ஸ் ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் தில்லி போலீஸ் வித் மினிமம் 3 இயர்ஸ் சர்வீஸ் அண்ட் ஹூ ஷல் நாட் மோர் தென் 30 இயர்ஸ். அப்படி யாருன்னா அதில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க தில்லி போலீஸில் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது, இன்கேஸ் ஓபிசியாக இருந்தால் 33, எஸ்சிஎஸ்டி அந்த 35 வரைக்கும் இருக்கலாம். ரைட் நண்பர்களே, இதனுடைய பே ஸ்ட்ரக்சர் நேற்று நம்ம பார்த்தோம். சிஏபிஎஃப்பில் சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் போர்ஸில் பே ஸ்ட்ரக்சர் வந்துட்டு என்ன 6 லெவலில் வரும், லெவல் 6ல் வரும், குரூப் பினுடைய ரேங்கில் வருவீங்க, நான் மினிஸ்ட்ரியல் ரேங்க்கு. பேசிக் பே வந்துட்டு 35,400 ரூபாயிலேருந்து 1,12,400 ரூபா வரைக்கும் இருக்கும். ஃபர்தராக நீங்கள் ப்ரொமோட் ஆனீங்களா அதுக்கப்புறம் பே இன்க்ரீஸ்மெண்ட்டு இயர்லி இன்க்ரிமெண்ட்டு எல்லாம் கிடச்சிட்டு போயிட்டே இருக்கும். இதனுடைய சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் மேல் ஃபீமேல் இன் தில்லி போலீஸ் வந்துட்டு குரூப் சியில் வராங்க, அதுக்கப்புறம் லெவல் 6 தான் அவங்களுக்கு. அது வேகன்சி என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். தில்லி போலீஸினுடைய வேகன்சி பாருங்கள், மேலுக்கு வந்துட்டு 91 வேகன்சி இருக்குது ஓப்பன். அதில் வந்துட்டு 73 டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ், 9 எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு, 9 டோட்டல் வேகன்சி 91 இருக்குது நண்பர்களே. ஃபீமேலுக்கும் பாருங்கள் 78 வேகன்சி இருக்குது. நம்ம பர்டிகுலராக இந்த பகுதி ரொம்ப முக்கியம், ஜோ நியூ ஃப்ரெஷ் கேண்டிடேட் எத்தனை பேர் இருக்காங்களா சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸில். சிஆர்பிஎஃப்பில் 1072 வேகன்சி இருக்குது டோட்டலாக, பிஎஸ்எஃப்பில் 244, ஐடிபிபியில் 43, சிஏஎஸ்எஃப்பில் 20, எஸ்எஸ்பியில் வந்துட்டு 16, டோட்டலாக 1395 வேகன்சி நம்மக்கிட்ட இருக்குது நண்பர்களே. நல்ல சான்ஸ். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 139 வேகன்சி இருக்குது, ஒரு சான்ஸ் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், எக்ஸாம் எழுதி பாருங்கள் எப்படி இருக்குது கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது மாதிரி. கேண்டிடேட் செலக்டட் ஃபார் அப்பாயின்மெண்ட், இந்த போஸ்ட்டு செலக்ட் பண்ணுறவங்க எஸ்ஐஐன் சிஏபிஎஃப்பில் வந்து லைபிள் டு சர்வ் எனிவேர் இன் இந்தியா, இந்தியாவில் எங்கனாலும் சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸு நமக்கு கிடைக்குது. ரைட் நண்பர்களே, இந்த வேகன்சியில் ஏதாவது பதிலாக எதனாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அந்தந்த கன்சர்ன் அந்த இன்டிமேட்டேட் த்ரூ வெப்சைட் ஆஃப் கமிஷன், இதில் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த கமிஷனில் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவாங்க. ரிசர்வேஷன் அண்ட் சூட்டபிலிட்டி ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்களா எஸ்சிஎஸ்டி இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான், பட் நம்ம கம் டு த பாயிண்ட்டுக்கு வருவோம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்களா, ஃப்ரெஷ் கேண்டிடேட் யார் யார் இருக்காங்களா 20 to 25 வயசுக்குள்ளே இருக்கணும், எப்போ 1/1/2021 அந்த டேட்டில் வந்துட்டு உங்களுக்கு 25 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே இருக்கணும்.
அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதை பார்ப்போம். அவங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து 2/1/1996 1/1/2001 இருந்ததுன்னா இந்த ஏஜுக்குள்ளே உங்களுக்கு செட் ஆயிரும் நண்பர்களே. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கீழே பார்த்தீங்களா, எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் கிடைக்கு, 30 வயசு வரைக்கும் பண்ணலாம். ஓபிசி வந்துட்டு 28 வயசு வரைக்கும் பண்ணலாம். 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பர்மிஷன் பியாண்ட் த ஓப்பர் ஏஜ் லிமிட். ரைட் நண்பர்கள், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்துட்டு 3 வருஷம் ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் த மிலிட்ரி சர்வீஸ் ரெண்டர்டு ஃப்ரம் த ஆக்சுவல் ஏஜ் எஸ் அண்ட் த க்ளோசிங் டேட், அவங்களுக்கும் 3 வருஷம் இதில் கிடைக்கு. வைடோஸ் டைவர்ஸ்ட் உமா அவங்க யாருன்னா இருக்கீங்க, அண்ட் உமன் ஜுடிஷியலி செப்பரேட்டட் ஃப்ரம் தர் ஹஸ்பண்ட் அண்ட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட், அவங்களுக்கு வந்து 35 வரைக்கும் இதில் சான்ஸ் இருக்குது நண்பர்களே. வைடோஸ் டைவர்ஸ்ட் உமன் அண்ட் உமன் ஜுடிஷியலி செப்பரேட்டட் ஃப்ரம் தர் ஹஸ்பண்ட் அண்ட் எஸ்சி எஸ்டி இருந்தாங்கன்னா 40 வயசு வரைக்கும் அவங்களுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் நம்ம டைரெக்டாக ஓபிசி கேண்டிடேட் பாருங்கள், டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் ஓபிசி ஹூ ஆர் ரெண்டர்ட் நாட் லெஸ் தன் 3 இயர்ஸ் ரெகுலர் கண்டினியூ சர்வீஸ் ஆஸ் அண்ட் க்ளோசிங் டேட் 33 வரைக்கும், எஸ்சி எஸ்டி அந்த 35 வரைக்கும். இதில் இன்னும் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன் பார்மல் சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் கொஞ்சம் சர்டிஃபிகேட் இருக்குது. நார்மலாக நீங்கள் அப்ளை பண்ணிங்க குவாலிஃபை பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு எந்த ஒரு டென்ஷன் இருக்காது. இன்கேஸ் எனி டிஃபிகல்ட் எங்கேயாவது இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எக்ஸாமினேஷன் ரிலேட்டடோ அல்லது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஹவு டு அப்ளை நண்பர்களே, இது பார்த்தீங்களா, அப்ளிகேஷன் ஏ ரெக்கார்ட் டு பி சப்மிட்டெட் இன் ஆன்லைன் மோட் ஓன்லி அட் அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் எஸ்எஸ்சி ஹெட் குவார்ட்டர். இதனுடைய வெப்சைட் இங்கே இருக்குது, கிளிக் பண்ணுங்கள், உள்ளே போயிங்க, அப்ளை பண்ணுங்கள், நீங்களே அப்ளை பண்ணுங்கள். இதில் பண்ணுங்கள், இதில் ஏதாவது டிஃபிகல்ட்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள் நண்பர்களே. அப்ளிகேஷன் ஃபீஸு உங்களுக்கு அதுலேயே ஆன்லைன் மோடு எல்லாமே, இன்றைக்கி டிஜிட்டல் பேமெண்ட் தான், 100 ரூபா, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உமன் கேண்டிடேட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் பிளாங்க் டு செட்யூல் காஸ்ட் செட்யூல் ட்ரைப்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் எலிஜிபிள் ஃபார் ரிசர்வேஷன் ஏர் எக்ஸம்டட் ஃப்ரம் த பி, அவங்களுக்கு இதில் ஃபீஸு கிடையாது நண்பர்களே. ஃபீ கேன் பி பெய்டு த்ரூ பீம் யூபிஐ நெட் பேங்கிங் அந்த இதில் மாஸ்டர் கார்டு மேஸ்ட்ரோ கார்டு எல்லாமே டைம் அதிகமாக போயிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த இது பண்ணுன்னா ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு கண்டினியூவாக இதை படித்து பாருங்கள். ரெண்டாவது எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா, இது பிரிச்சிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் அதனுடைய கோடு எஸ்எஸ்சி ரீஜன் அண்ட் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸ் அண்டர் த ஜூடிக்ஷன் ஆஃப் த ரீஜன் அட்ரஸ், அதனுடைய அட்ரஸ் இதுதான் நீங்கள் கொடுக்கணும். இதில் எந்த மாதிரி எந்த சென்டரில் நாம் எழுதணும், இது சென்ட்ரல் ரீஜனு பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ், ஈஸ்டர்ன் ரீஜன் பார்த்திங்களா அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாந்து ஜார்க்கண்ட் ஒடிசா சிக்கிம் அண்ட் வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா ரீஜன் கர்நாடகா கேரளா ரீஜன் பார்த்திங்களா கேகேஆர், லட்சத்தீபும் கர்நாடகா அண்டு கேரளா, பெங்களூர் சென்டர் கொடுக்கணும்னு நினச்சிங்களா இங்கே வந்துட்டு கேகே ரீஜனில் நீங்கள் வருவீங்க. நார்தர்ன் ரீஜன் பார்த்தோமா தில்லி ராஜஸ்தான் அண்ட் உத்தரகாண்ட், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் பார்த்திங்களா அருணாச்சல் பிரதேஷ் அசாம் மணிப்பூர் மேகாலயா மிஜோரம் நாகாலாண்ட் அண்ட் திரிபுரா, சதர்ன் ரீஜன் பாருங்கள் இதான் நமக்கு முக்கியம் ஆந்திரப்பிரதேஷ் புதுச்சேரி தமிழ்நாடு அண்ட் தெலுங்கானா. இதில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் வரங்கல் குண்டூர் கர்னூல் ராஜமுந்திரி திருப்பதி விசாகப்பட்டினம் விஜயவாடா சென்னை கொடுங்க 8201, கோயம்புத்தூர் 8202, மதுரை 8204, புதுச்சேரி 8401, இது தமிழ்நாட்டில் இருக்கிற சென்டர். அதனுடைய ரீஜினல் டைரக்டர் அதனுடைய அட்ரஸ் பார்த்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் செகண்ட் ஃப்ளோர் இவிகே சம்பத் பில்டிங் டிபிஐ கேம்பஸ் காலேஜ் ரோட் சென்னை தமிழ்நாடு 600006, அதுதான் உங்களுடைய வெப்சைட். இது இதில் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் ரீஜன் மத்திய பிரதேஷ் சப் ரீஜன் வெஸ்டர்ன் ரீஜன் இது எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படின்னா, அந்த எக்ஸாமினேஷன் வில் கன்சிஸ்ட் ஆஃப் பேப்பர் 1, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் குவாலிஃபை பண்ணிங்களா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இது ரெண்டுமே நடக்கும். குவாலிஃபை பண்ணிங்களா அதுக்கப்புறம் பேப்பர் 2 இங்கிலீஷ் பேப்பர், அதுக்கப்புறம் அண்ட் டீடைல்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஆல் தி ஸ்டேஜஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஏர் மேண்டட்டரி டீடைல்ஸ் ஆஃப் திஸ் பேப்பர்ஸ் டெஸ்ட் இன் ஃபாலோஸ். இப்போ எது நடக்கும் டேட் பாருங்கள், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எங்கே செப்டம்பர்லேருந்து 5 அக்டோபர் வரைக்கும் நடக்கு. பேப்பர் 1 என்ன ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 50 மார்க்கு, ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஷின் 50 மார்க்கு, குவான்டிடேட்டிவ் அப்டிடியூட் 50 கொஷின் 50 மார்க்கு, இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷன் வந்துட்டு 50 கொஷின் 50 மார்க்கு, 200 மார்க் நண்பர்களே. டக்குன்னு 2 மணி நேரம் டப்புன்னு எழுதிட்டு வாங்க, குவாலிஃபை பண்ணுங்கள். பேப்பர் 2 இது பண்ணிவிட்டு உடனே உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்கும், ஃபிசிக்கல் க்ளோஸ் பண்ணுமா ஃபிசிக்கல் என்னான்ட்டு கேள்வி பார்ப்போம். பேப்பர் 2 எப்போ நடக்குன்னா மார்ச்சில் நடக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ். இதை நம்ம அப்புறம் கூட நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஏகப்பட்ட டைம் இருக்குது. நீங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 அக்யூரேட்டாக ஃபில்அப் பண்ணுங்கள், திரும்ப இதில் எதுனா நம்ம கொண்டு வருவோம். என்சிசி கேண்டிடேட் யாரா இருந்தீங்களா அவங்களுக்கான 10 மார்க்ஸ், என்சிசி பி சர்டிஃபிகேட் 6 மார்க், ஏ சர்டிஃபிகேட் வந்துட்டு 4 மார்க்,
அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இது எல்லாம் சொல்லிடுறேன். இது அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா, மேல் கேண்டிடேட் எக்ஸப்ட் தோஸ் லிஸ்டட் சீரியல் நம்பர் 1 and 2, அவங்க எல்லாமே 170 சென்டிமீட்டர், எல்லாமே நம்ம பசங்க எல்லாமே ஹைட்டைட் தான், ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. 80 to 85 ஜஸ்ட் எக்ஸாமினேஷன் வேணும் சரிங்களா. ஹிமாச்சல் அந்தனுடைய ஹில்லி ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு 165 இருந்தால் போதும். ஆல் கேண்டிடேட் ஷெட்யூல் ட்ரைப்புக்கு வந்து 162.5, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஃபீமேல் கேண்டிடேட் 157 இருந்தால் போதும் நண்பர்களே. ஃபீமேல் கேண்டிடேட் ஹில்ஸ் ஏரியா வந்து 155. அதில் ஃபீமேல் கேண்டிடேட் வந்து எஸ்டி கேட்டகரியில் வந்தீங்களா 154, வெயிட் வந்துட்டு பிஎம்ஏக்கு ஆதாரப்பட அவங்க எடுத்துக்குவாங்க நண்பர்களே. இப்போ பாருங்களா, எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு இதை பார்த்தோம் நேற்று, பட் இதில் என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் மினிமமாக சொல்லிட்டு போய்ட்டு, நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் பாருங்கள், 100 மீட்டர் ரேஸ் இருக்குது, 16 செகண்டு கம்பல்சரி பறந்துருவீங்க. 1.6, 6.5, ஏகப்பட்ட டைம் இருக்குது, நீங்கள் 5.5, 5.2லாம் வந்துடுவீங்க எல்லாமே. எனக்கு லாங் ஜம்ப்பு 3.6 ஈஸியாக ஜம்ப் பண்ணிடுவீங்க, 3 சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஹை ஜம்ப் 1.2, இதையும் ஈஸியாக ஜம்ப் பண்ணுறீங்க, 3 சான்ஸ் இருக்குது. ஷார்ட் புட் 6 ஜம்ப் ஈஸியாக த்ரோ பண்ணிடுவீங்க, பந்து எரிஞ்சு எரிஞ்சு நமக்கு எல்லாம் ரொம்ப ஈஸி, 4.5 மீட்டர், 3 சான்ஸு. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 18 செகண்ட் இருக்குது, 100 மீட்டர், அவங்களுக்கு 800 மீட்டர் தான் ஓட்டம், அதை 4 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணும். லாங் ஜம்ப் 2.7 மீட்டர், 3 சான்ஸ் இருக்குது. ஹை ஜம்ப் வந்துட்டு 5.9 மீட்டர், ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு 3 சான்ஸ் இருக்குது நண்பர்களே. இதை நம்ம பார்த்துட்டோம். மெடிக்கல் கேண்டிடேட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் ஃபிட் தான், கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படி பார்த்துருவோம், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு என்ன அப்படின்ட்டு. மோட் ஆஃப் செலெக்ஷன் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ், நமக்கு எல்லாம் ஈஸி, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ரெசல்யூஷன் ஆஃப் ஃபீஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக, இது கொஞ்சம் ஃபீஸ் பண்ணிவிட்டு இல்லைனா அதை அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். நான் மெயின் மெயின் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன், டேட் எப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொசீஜர் ஆஃப் ஃபில்லிங் அப் அப்ளிகேஷன், 1 டைம் பாஸ்வேர்டு, இதை நான் கொஞ்சம் பண்ணியிருக்கு கீழே, அப்படியே அந்த இதை மட்டும் பார்த்துருவோம். ஓடிபி வரும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இது ஆயிரும், ஓப்பன் பண்ணோன்னே இது உள்ளே போங்க. இங்கே பாருங்கள் அப்ளைன் இருக்குது, அப்ளையில் கொடுத்தீங்களா பேசிக் டீட்டெயில் தான், அவங்களுடைய ஆதார் நம்பர் கேட்க இருந்தால் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க, ஆதார் கார்டு நம்பர் ஃபில்அப் பண்ணுங்கள், வெரிஃபை ஆதார் நம்பர் கொடுங்க, அதனுடைய டைப் ஆப் ஐடி இது எல்லாமே இங்கே பாருங்கள், ஐடி நம்பர் நேம் என்ன வெரிஃபை ஐடி இது எல்லாமே கொடுத்துட்டே வாங்க, ஈஸியாக ஃபில்அப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி, மோடிஃபை ரெஜிஸ்ட்ரேஷன் எதுனா உங்களுக்கு திருத்தணும் அப்படின்னா ரிசல்ட், இது எல்லாமே இதில் இருக்குது நண்பர்களே, ஈஸி பண்ணிடும், நோ ப்ராப்ளம், இதில் உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்காது ஆன்லைன் எல்லாமே. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், ஃபோட்டோ வந்துட்டு உங்களுடைய சைஸ் 20 KB to 50 KB இருக்கணும், ஜேபிஜி இமேஜில் தான் இருக்கணும் நண்பர்களே. சிக்னேச்சரும் வந்துட்டு 10 KB to 20 KB வரைக்கும் இருக்கலாம், அதுவும் ஜேபிஜி ஃபார்மெட்டில் முன்னாடியே பண்ணி லேப்டாப்பில் எடுத்து வச்சுக்காங்க ஓகேங்களே. இதை பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணியிருக்கு நண்பர்களே. ஓகே நண்பர்களே, மீண்டும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ வியூ வரும், இதை பார்த்துக்காங்க, எல்லாம் கரெக்டாக நம்ம பண்ணியிருக்குமா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு பேரு கீர் எல்லாம் ஒரு தரம் அக்யூரேட்டாக பண்ணிவிட்டு இதில் சப்மிட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி இது என்னென்னா டிஃபென்ஸ் பர்சனலுக்கு அல்லது நம்மளுடைய எக்ஸ் சர்வீஸ் மேனனுக்கு அண்டர்டேக்கிங் சர்டிஃபிகேட், இது யாருக்கு வேணுமோ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்காங்க. எஸ்சி எஸ்டி எங்கேயாவது போய் வாங்கணும் சர்டிஃபிகேட் அப்படின்னா இந்த ஃபார்மெட் எடுத்து போய் கொடுத்து சர்டிஃபிகேட் குயிக்காக அதையும் வாங்கி வச்சுருக்கோம். உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதனா வேணும்னா ஓபிசி கேண்டிடேட்டுக்கு எல்லாம் பாருங்கள், இது ஓபிசி கேண்டிடேட்டு நம்ம பசங்க இருக்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் நண்பர்களே, ஒரு சான்ஸு வாங்க, வேலை செய்யுங்க. எல்லாத்துக்கும் அந்த இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கும் சர்டிஃபிகேட், எல்லா சர்டிஃபிகேட்டும் இதில் இருக்குது. நீங்கள் யாராருக்கு இது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இது பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இது யாருக்குன்னு பார்த்தோமா, டிபார்ட்மெண்ட்டுக்கு தில்லி போலீஸ். ஓகே நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக இன்னும் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்போம், அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். யார் யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்டோ கண்டிப்பாக இதில் ஃபில்அப் பண்ணுங்கள், ஒரு தடவை எக்ஸாம் கொடுங்க, ஜஸ்ட் நம்மளுடைய நாலேஜ் அப்டேட் பண்ணுவீங்க, எக்ஸாம் கொடுங்க, ஃபிசிக்கல் நோ ப்ராப்ளம், நீங்கள் எல்லாமே பண்ணிடுவீங்க. ஓகே நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.